அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்வது 10ஆம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்தில் பாடம் 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. மிக முக்கியமான பாடங்க. TNPSC அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாமில் எலிமெண்ட்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அதை ஓரியன்டாக இருக்கிற மிக முக்கியமான 30 வினாவிடைகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கொள்ளும். ஏற்கனவே நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து பாடம் 7 வரை பார்த்திங்கன்னா வினாவிடைகளை முழுமையாக பார்த்துருக்குறோம். அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோஸில் போகலாம். முதல் கேள்வி, தொடரில் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக செல்லும்போது எலக்ட்ரான் கவர் தன்மை எவ்வாறுனா அதிகரிக்கும். தொடரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடாக செல்லும்போது எலக்ட்ரான் கவர் தன்மை எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும், அதிகரிக்கும். தொகுதியில் மேலிருந்து கீழாக இறங்குகையில் எலக்ட்ரான் கவர் தன்மை குறையும். தொடரில் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக செல்லும்போது எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகரிக்கும். அதே தொகுதியில் மேலிருந்து கீழாக இறங்குகையில் எலக்ட்ரான் கவர் தன்மை குறைகிறது. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஆவர்த்தன அட்டவணையில் ஏற்படும் மாற்றங்கள். ஒரு அட்டவணையில் ஷார்ட்டாக இது முழுமையாக தந்திருக்காங்க. ஆவர்த்தன பண்பு, தொடரில் மாற்றம், தொகுதியில் மாற்றம். அப்போ அணு ஆரம் தொடரில் என்ன ஆகும், நல்லா ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ப்ரீவியஸில் இந்த அணு ஆரம், அயனி ஆரம், அயனியாக்கம் மாற்றல், எலக்ட்ரான் ஆட்டம், எலக்ட்ரான் கவர் தன்மையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் நல்லா பார்த்துக்காங்க. அணு ஆரம் பார்த்திங்கன்னா தொடரில் குறையும், தொகுதியில் அதிகரிக்கும். அணு ஆரம், அயனி ஆரம், அந்த ஆரம் ஆரம் அப்படின்னு முடிஞ்சிருந்தாவே அது தொடரில் குறையும், தொகுதியில் அதிகரிக்கும். அணு ஆரம், அயனி ஆரம் ரெண்டுமே தொடரில் குறையுதுங்க, தொகுதியில் அதிகரிக்கும். மற்றது மூணும் பார்த்திங்கன்னா அயனியாக்கு மாற்றல், எலக்ட்ரான் ஆட்டம், எலக்ட்ரான் கவர் தன்மை, இந்த மூன்றுமே தொடரில் அதிகரிக்கும், தொகுதியில் குறையும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்டாக. ஆரம், அயனி ஆரம், அணு ஆரம் ரெண்டுமே தொடரில் குறையும், தொகுதியில் அதிகரிக்கும். அணு ஆரம், அயனி ஆரம் தொடரில் குறையும், தொகுதியில் அதிகரிக்கும். மற்ற மூன்றும் அதாவது அயனியாக்கு மாற்றல், எலக்ட்ரான் ஆட்டம், எலக்ட்ரான் கவர் தன்மை, அயனியாக்கு மாற்றல், எலக்ட்ரான் ஆட்டம், எலக்ட்ரான் கவர் தன்மை பார்த்திங்கன்னா தொகுதியில் அதிகரிக்கும், தொடரில் குறைகிறது. அடுத்த கேள்வி, ஒரு கனிமம் என்பது தனி சேர்மமாகவோ அல்லது வெவ்வேறு சேர்மங்களை சேர்த்து அடக்கிய கூட்டுக்கலவையாகவோ புவியில் காணப்படும். ஒரு கனிமம் என்பது பார்த்திங்கன்னா தனி சேர்மமாகவோ அல்லது வெவ்வேறு சேர்மங்களை சேர்த்து அடக்கிய கூட்டுக்கலவையாகவோ புவியில் காணப்படும். எந்த கனிமத்திலிருந்து உலோகமானது எளிதில் சிக்கனமாக பெரிய அளவில் பிரித்தெடுக்க முடிகிறதோ அதுவே தாது. அப்போ தாதுனா என்ன, ஒரு கனிமத்திலிருந்து உலோகத்தை எளிதில் சிக்கனமாக பெரிய அளவில் பிரித்தெடுக்க முடிகிறதோ அதுவே தாதுன்னு சொல்லுவாங்க. களிமண்ணின் வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா Al2O3 2SiO2 2H2O. சில நேரங்களில் அதனுடைய எலமெண்ட்ஸுடைய ஃபார்முலாவை கேட்பாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. களிமண்ணின் வாய்ப்பாடு Al2O3 2SiO2 2H2O. அதே பாக்சைட்டின் வாய்ப்பாடு என்ன, Al2O3 2H2O. பாக்சைட்டின் வாய்ப்பாடு Al2O3 2H2O. இடையில் SiO2 வந்தால் அது 2SiO2 வந்தால் அது களிமண். அலுமினியத்தின் கனிமங்கள்னாவே அது களிமண்ணும் பாக்சைடு தாங்க. அலுமினியத்தின் கனிமங்கள் களிமண், பாக்சைடு. அதே அலுமினியத்தின் முக்கிய தாதுனா பாக்சைடு. ஏன்னா தாதுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபகரணமாக தான் எளிய முறையில் பிரித்தெடுக்கக்கூடியது ஒரு கனிமத்திலேருந்து தான் அது பாக்சைடு தாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைடு. பாக்சைட்டிலேருந்து எளிமையாக வந்து அலுமினியத்தை பிரித்தெடுக்க முடியும். அலுமினியத்தின் கனிமம்னா எது, அலுமினியத்தின் கனிமம் எது, களிமண். உலோக தாது பொருட்களோடு கலந்துள்ள மண் மற்றும் பாறை துகள் மாசுக்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, உலோக தாது பொருட்களோடு கலந்துள்ள மண்ணையும் ப்ளஸ்ஸு பாறை துகள்களையும் என்னன்னு சொல்கிறோன்னா மாசுக்கள்னு சொல்லாங்க. மாசுக்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காங்கு அல்லது தாது கூலம்னு சொல்லுவாங்க. உலோக தாது பொருட்களோடு கலந்துள்ள மண் மற்றும் பாறை துகள் மாசுக்களை காங்கு அல்லது தாது கூலம்னு சொல்லலாம். தாதுவுடன் உள்ள மாசுக்களை உருகிடும் சேர்மமாக மாற்றி அதை நீக்கிட தாதுவுடன் சேர்க்கும் பொருள் இலக்கின்னு சொல்லலாம். அப்போ இலக்கினா எது, தாதுவுடன் உள்ள மாசுக்களை உருகிடும் சேர்மமாக மாற்றி அதை நீக்கிட
தாதுவுடன் சேர்க்கும் பொருள்தான் இலக்கி. இலக்கிக்கு எடுத்துக்காட்டு கால்சியம் ஆக்சைடு, சிலிக்கன் டை ஆக்சைடு, இதெல்லாமே இலக்கியாக பயன்படுகிறது. கால்சியம் ஆக்சைடு, சிலிக்கன் டை ஆக்சைடு. அடுத்த குவஸ்டின், உலோகத்தை பிரித்தலில் இலக்கி தாது கூலத்துடன் வினைபுரிந்து உருவாக்கும் விளைபொருள் எது? கசடு. உலோகத்தை பிரிக்கிறதுல இலக்கித்தாது கூலத்தோடு வந்து வினைபுரிந்து உருவாக்கும் விளைபொருள் தான் கசடு. அப்போ கசடு எதன் மூலமாக உருவாகுது? தாது கூலம் ப்ளஸ் இலக்கி, இது ரெண்டு இணையும் போது என்ன உருவாகுனா கசடு உருவாகிறது. அடுத்த குவஸ்டின், உலோகத்தை பிரித்தெடுக்கும் முறைகள். உலோகத்தை வந்து நான்கு முறைகளை பிரித்தெடுக்கலாம். ஒன்று புவியீர்ப்பு முறை, ரெண்டு காந்த முறை பிரிப்பு, மூன்று நுரைமிதிப்பு முறை, நான்கு வேதிமுறை. அப்போது ஆக்சைடு தாதுக்கள் எந்த முறையில் பிரிக்கப்படுகிறது? ஆக்சைடு தாதுனாவே புவியீர்ப்பு முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது. அப்போது ஆக்சைடு தாதுக்கள் புவியீர்ப்பு முறையில் பிரித்தெடுக்கப்படுது. இப்போ இந்த ஷார்ட் எப்படி சொன்னால், பூமியில் வந்து அதிகமாக என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது. அப்போது ஆக்சிஜன் வந்து புவியீர்ப்பு முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது. ஷார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. தாதுக்கள் காந்தத்தன்மை பெற்றிருந்தால் அதை பார்த்திங்கன்னா காந்த முறை பிரிப்பு மூலம் பிரித்தெடுக்கலாம். எடுத்துக்காட்டு டின்ஸ்டோன், SnO2 வெள்ளியத்தின் தாது. தாதுக்கள் காந்தத்தன்மை பெற்றிருப்பின் அதை காந்த முறை பிரிப்பு மூலம் பிரித்தெடுக்கலாம். எடுத்துக்காட்டு டின்ஸ்டோன், SnO2 வெள்ளியத்தின் தாது. அடுத்து சல்பைடு தாதுக்களை எந்த முறை மூலம் பிரித்தெடுக்கலாம்? சல்பைடு தாதுனாவே நுரைமிதப்பு முறையில் பிரித்தெடுக்க முடிகிறது. இந்த ஆக்சைடு தாது, சல்பைடு தாது எந்த முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு இவர் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சல்பைடு தாதுக்கள் நுரை மிதப்பு முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது. சல்பைடு தாதுகள் நுரை மிதப்பு முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு ஜிங்க் பிளான்ட், ZnO, துத்துநாக ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஜிங்க் பிளான்ட் மிக தூய முறையில் உள்ள தாதுக்களை அடர்ப்பித்தலுக்கு பயன்படும் முறை எது? மிக தூய முறையில் இருக்கிற ஒரு பொருளை வந்து தாதுக்களை அடர்ப்பித்தலுக்கு பயன்படும் முறை வந்து வேதிமுறை. எடுத்துக்காட்டு பாக்சைடு, Al2O3 to H2O. தமிழ்நாட்டில் கிடைக்கும் தாதுக்கள், தமிழ்நாட்டில் என்னென்ன தாதுக்கள் எந்தெந்த பகுதியில் கிடைக்குதுன்னு பாருங்கள். சுண்ணாம்புக்கள் பார்த்தீங்கன்னா கோவை, கடலூர், திண்டுக்கல். சுண்ணாம்புக்கள் எங்கே கிடைக்கிது? தமிழ்நாட்டில் கோவை, திண்டுக்கல், கடலூர். டைட்டேனியம் கனிமங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்குதுன்னா கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி. சுண்ணாம்புக்கள் கோவை, கடலூர், திண்டுக்கல். டைட்டேனிய கனிமங்கள் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி. குரோமைட் வந்து பார்த்திங்கன்னா கோவை, சேலத்தில் கிடைக்குது. மேக்னடைட் பார்த்திங்கன்னா தருமபுரி, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை. மேக்னடைட் தாது பார்த்திங்கன்னா தருமபுரி, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை. டங்ஸ்டன் பார்த்திங்கன்னா மதுரை, திண்டுக்கல். தமிழ்நாட்டில் கிடைக்கும் தாதுகள் பார்த்திங்கன்னா சுண்ணாம்புக்கள் வந்து கோவை, கடலூர், திண்டுக்கல். டைட்டேனியம் கனிமங்கள் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி. குரோமைட் பார்த்திங்கன்னா கோவை, சேலம். மேக்னடைட் பார்த்திங்கன்னா தருமபுரி, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை. மேக்னடைட் எங்கெல்லாம் கிடைக்குது? தருமபுரி, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை. டங்ஸ்டன் பார்த்திங்கன்னா மதுரையிலும் திண்டுக்கல்லையும் கிடைக்குது. அடுத்து உலோகத்தின் இயற்பியல் பண்புகள். அப்போ ஒரு உலோகன்றது எதெல்லாம் எந்தெந்த இயற்பியல் பண்புகளை பெற்றிருக்கும் பாருங்கள். உலோகத்தின் இயற்பியல் பண்புகள், அதனுடைய இயல்பு நிலை பார்த்திங்கன்னா எல்லா உலோகங்களும் அறை வெப்ப நிலையில் திட நிலையில் தாங்க இருக்கும். எது எதை தவிரனா மெர்குரி, கேலியத்தை தவிர. கேலியத்தை கையில் வச்சே உருகக்கூடிய தன்மை உடையது. அப்போது இயல்பு நிலையில் எல்லா உலோகங்களும் அறை வெப்ப நிலையில் திட நிலையில் உள்ளன. எதை தவிரனா மெர்குரி, கேலியத்தை தவிர. பளபளப்பு தன்மையுடையவை உலோகங்கள் பார்த்திங்கன்னா அதிக பளபளப்பு தன்மையுடைய இது கூற்று காரணியில் கேட்பாங்க, அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. பளபளப்பு தன்மை எப்படி இருக்குன்னா உலோகங்கள் அதிக பளபளப்பானவை. கடினத்தன்மை, அநேக உலோகங்கள் கடினத்தன்மையும் வலிமையும் பெற்றவையாக இருக்கும். அநேக உலோகங்கள் பார்த்திங்கன்னா கடினத்தன்மையும் வலிமையும் பெற்றவையாக இருக்கும். இதில் சோடியம் பொட்டாசியம் தவிர, ஏன்னா இந்த சோடியம் பொட்டாசியம் தவிர கத்தியால் வெட்டையிலும் மென்மை பெற்றவை. அப்போ மென்மையான உலோகங்கள்னாவே அது சோடியமும் பொட்டாசியம் தான். மென்மையான உலோகங்கள்னா அது சோடியம் பொட்டாசியம். மற்ற எல்லா உலோகங்களும் கடினத்தன்மையுடையவை. அடுத்து உருகுநிலை. உருகுநிலை கொதிநிலை பார்த்திங்கன்னா வழக்கமாக உலோகங்கள் அதிக உருகுநிலை மற்றும் அதிக கொதிநிலையை பெற்றிருக்கும். வழக்கமாக பார்த்திங்கன்னா உலோகனாவே அதிக உருகுநிலை ப்ளஸ் அதிக கொதிநிலையை பெற்றிருக்கும். அதிக வெப்பநிலையில் அவை ஆவியாகும். இதில் எதெல்லாம் வந்து அதிக உருகுநிலை அதிக கொதிநிலை பெற்றிருக்காதுன்னா கேலியம், பொட்டாசியம், மெர்குரி, சோடியம் தவிர.
காலியம் பொட்டாசியம் மேற்கூறிய சோடியம் தவிர மற்ற எல்லா உலோகங்களும் அதிக உருகுநிலையும் கொதிநிலையும் வெப்பநிலையிலிருந்து அதிக வெப்பநிலை ஆவியாகும் தன்மை கொண்டதாக இருக்கும். அடர்த்தி உலோகங்கள் பார்த்திங்கன்னா அதிக அடர்த்தி பெற்றவையாக இருக்கும். இதில் சோடியம் பொட்டாசியம் தவிர, ஏன்னா இவை தண்ணீரை விட அடர்த்தி குறைந்ததாக இருக்குது. உலோகங்கள் அதிக அடர்த்தி பெற்றதாக இருக்கும். எதை தவிரனா சோடியம் பொட்டாசியம் தவிர, ஏன்னா வந்து தண்ணீரை விட அடர்த்தி குறைந்தவையாக இருக்கும். அடுத்து கம்பியாக நீளும் தன்மையுடையவை, உலோகங்கள் கம்பியாக நீளும் தன்மை உடையவையாக இருக்கும். அவற்றை உடைக்காமல் கம்பியாக நீட்ட முடியும். அதே போல் தகடாகும் தன்மையுடையவை உலோகங்கள், உலோகங்கள் தகடாகும் தன்மை பெற்றவை, அதாவது அவற்றை எந்த பிளவும் படாமல் அடித்தடித்து தகடாக மாற்ற முடியும். அடுத்து வெப்பம் மற்றும் மின்கடத்தும் தன்மை, உலோகங்கள் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் தன்மை பெற்றவை, எடுத்துக்காட்டு வெள்ளி தாமிரம். இதில் வந்து டங்ஸ்டனை தவிர வந்து மற்றது எல்லாமே வந்து வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தக்கூடியது. அப்போ டங்ஸ்டன் மின்சாரத்தை வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாது. ஏன்னா எளிதில் கடத்தும் தன்மை பெற்றவை தான் வெள்ளி தாமிரம். அடுத்து கரையும் தன்மை, வழக்கமாக பார்த்திங்கன்னா உலோகங்கள் திரவ கரைப்பான்களில் கரைவதில்லை. வழக்கமாக உலோகங்கள் திரவ கரைப்பான்களில் கரைவதில்லை. அடுத்த கேள்வி, உலோகத்தின் வேதியியல் பண்புகள், உலோகத்தின் இயற்பியல் பண்புகள் என்னான்னு பார்த்தாங்க. அடுத்து உலோகத்தின் வேதியியல் பண்புகள், இவை இணைதிறன் எலக்ட்ரான்கள். உலோக அணுக்கள் பொதுவாகவே 1, 2, 3 எலக்ட்ரான்களை வெளிக்கூட்டில் பெற்றுள்ளன. உலோகங்களுடைய கெமிக்கல் கேரக்டரிஸ் பார்த்திங்கன்னா பொதுவாகவே உலோக அணுக்கள் அதனுடைய வெளிக்கூட்டில் 1, 2, 3 என்ற எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன. அயனி உருவாதல் பண்பு, உலோகங்கள் எலக்ட்ரான்களை இழந்து நேர்மின் அயனிகளாக மாறும் தன்மையுடையவை. உலோகங்கள் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரான்களை இழந்து நேர்மின் அயனிகளாக மாறும் தன்மையுடையவை, அதனால் அவை நேர்மின் சுமை பெறும். அடுத்து அயனி மின் சுமை இழத்தல், உலோகங்களின் சேர்மங்கள் மின்னார் பகுத்தல் வினையின் போது உலோக அயனிகள் எதிர்மின்வாய் வந்தடையும். கூற்று காரணியில் கண்டிப்பாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. உலோகங்களின் சேர்மங்கள் மின்னார் பகுத்தல் வினையின் போது உலோக அயனிகள் எதிர்மின்வாய் வந்தடையும். அணுக்கட்டி எண், உலோக மூலக்கூறுகள் ஆவி நிலையில் ஒற்றை அணுக்கட்டி எண்ணை பெற்றிருக்கும். உலோக மூலக்கூறுகள் ஆவி நிலையில் ஒற்றை அணுக்கட்டி எண்ணை பெற்றுள்ளன. ஆக்சைடுகளின் தன்மைகள், உலோக ஆக்சைடுகள் பொதுவாக காரத்தன்மையுடையவை, உலோக ஆக்சைடுகள் பொதுவாக காரத்தன்மையுடையவை. அடுத்தது ஆக்சைடு தாதுக்கள், கார்பனேட் தாதுக்கள், ஆலைடு தாதுக்கள் மற்றும் 4 வகையான தாதுக்களின் பெயர் தந்திருப்பாங்க. ஆக்சைடு தாதுக்கள், கார்பனேட் தாதுக்கள், ஆலைடு தாதுக்கள், சல்பைடு தாதுக்கள். அப்போது இதிலிருந்து ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்குறாங்க, இதனுடைய ஃபார்முலா கேட்பாங்க, அல்லது ஆக்சைடு தாதுக்களில் அல்லாத தாது எதுன்னு கேட்கலாம், அல்லது ஆக்சைடு தாதுக்கள் சரியானவை எதுன்னு கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சைடு தாதுக்கள்னால் பாக்சைட், குப்பரைட், ஏமடைட். ஆக்சைடு தாதுக்கள் பாக்சைட் Al2O3 2H2O, குப்பரைட் Cu2O, ஏமடைட் Fe2O3. அப்போ ஆக்சைடு தாதுக்கள் 3 இருக்குது, பாக்சைட், குப்பரைட், ஏமடைட். பாக்சைட் Al2O3 2H2O, குப்பரைட் Cu2O, ஏமடைட் Fe2O3. அடுத்து கார்பனேட் தாதுக்கள், கார்பனேட் தாதுக்கள்னால் மார்பில் மேக்னசைட் சிட்ரைட், மார்பில் கால்சியம் கார்பனேட் CaCO3, மேக்னசைட் MgCO3, மெக்னீசியம் கார்பனேட் சிட்ரைட்டு, இரும்பு கார்பனேட்டு FeCO3. அப்போ மார்பில் மேக்னடைட் சிட்ரைட், கார்பனேட் தாதுக்கள் மார்பில் மேக்னடைட் சிட்ரைட். ஹேலைடு தாதுக்கள் கிரியோலைட், ப்ளூஸ்பார், பாறை உப்பு. ஹேலைடு தாதுக்களுக்கு எடுத்துக்காட்டு கிரியோலைட், ப்ளூஸ்பார், பாறை உப்பு. கிரியோலைட்டுக்கான ஃபார்முலா Na3AlF6, கிரியோலைட்டுக்கு Na3AlF6, ப்ளூஸ்பார் CaF2, ப்ளூஸ்பார் CaF2, பாறை உப்பு சோடியம் குளோரைடு NaCl. அடுத்து சல்பைடு தாதுக்கள், சல்பைடு தாதுக்கள் பார்த்திங்கன்னா கலீனா, இரும்பு பைரட், ஜிங்க் பிளான்ட். சல்பைடு தாதுக்கள் கலீனா, இரும்பு பைரட், ஜிங்க் பிளான்ட். கலீனா ஃபார்முலா PbS, இரும்பு பைரட் FeS2, ஜிங்க் பிளான்ட் ZnS. ஸோ ஏலை மொத்தம் தாதுக்களின் வகைகள் 4 இருக்குது, ஆக்சைடு தாதுக்கள், கார்பனேட் தாதுக்கள், ஏலைடு தாதுக்கள், சல்பைடு தாதுக்கள். ஆக்சைடு தாதுக்கள் பாக்சைட், குப்பரைட், ஏமடைட். கார்பனேட் தாதுக்கள் மார்பில் மேக்னடைட், மேக்னசைட், சிட்ரைட். ஏலைடு தாதுக்கள் கிரியோலைட், ப்ளூஸ்பா, பாறை உப்பு. சல்பைடு தாதுக்கள் கலினா, இரும்பு பைரட், ஜிங்க் பிளான்ட். அடுத்த க்வெஸ்சன், உலோக ஆக்சைடிலிருந்து உலோகத்தை பிரித்தல் எத்தனை வகைப்படும்? உலோக ஆக்சைடிலிருந்து உலோகத்தை பிரித்தல் 3 வகையாக பிரிக்கலாம்.
ஒன்று, அதிவினைப்படு உலோகங்கள், சாதாரணமாக வினைப்படு உலோகங்கள், குறைவாக வினைப்படு உலோகங்கள். அதிவினைப்படு உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு, அதிவினைப்படு உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம். அதிவினைப்படு உலோகங்கள் அல்லாதவன்னு கேட்கலாம். அதிவினைப்படு உலோகங்கள் என்ன? சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம். NaKCaMgAlன்னு சொல்லுவாங்க. இவை உலோக ஆக்சைடு உலோகமாக மின்னார் பகுப்பின் மூலம் ஒடுக்கம் அடைகிறது. அடுத்து சாதாரணமாக வினைப்படு உலோகங்கள், பொதுவாக எந்த ஒரு இது இல்லாமல் சாதாரணமாக வினைப்படு உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு ஜிங்க்கு, இரும்பு, லெட்டு, காப்பரு, அதாவது ஜெட்டன், எஃப்இ, பிபி, சியு. ஜெட்டன்னா துத்தநாகம், ஜிங்க்குன்னு சொல்லலாம், துத்தநாகம் இல்லை ஜிங்க். எஃப்இன்றது இரும்பு, பிபின்றது லெட்டு, சியுன்றது காப்பரு. இவை உலோக ஆக்சைடு உலோகமாக கார்பன் உதவியுடன் வேதி ஒடுக்கம் அடைகிறது. அடுத்து குறைவாக வினைப்படும் உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு சில்வரும் மெர்குரி தாங்க. குறைவாக வினைப்படும் உலோகங்கள் ஏஜி அண்ட் ஹெச்ஜி. ஏஜின்றது சில்வரு, ஹெச்ஜின்றது மெர்குரி. இவை செஞ்சூடேற்றி சிதைவுறுதலால் உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கம் அடைகிறது. அப்போ குறைவாக வினைப்படும் உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு சில்வர், மெர்குரி. சாதாரணமாக வினைப்படும் உலோகங்கள் வந்து ஜிங்க், இரும்பு, லெட்டு, காப்பர். அதிவினைப்படு உலோகங்கள்னாவே சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம். அதிவினைப்படு உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம். 30வது கேள்வி, புவித்தோட்டில் அதாவது பூமியில் மிக செறிந்து காணப்படும் உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, புவித்தோட்டில் மிக செறிந்து காணப்படும் உலோகம் எது? அலுமினியம். இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான டாப் 30 இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சரை பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC அண்ட் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸை 1 or 2 times முழுமையாக வாட்ச் பண்ணிட்டு அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை எழுதி பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.